ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்தியாவுக்கும் இங்கிலாந்து அணிக்கும் இடையான ரெண்டாவது டெஸ்ட் மேட்ச்சில் இந்தியா வந்து செம மாதம் வந்து ஜெயிச்சிருக்காங்க. இப்போ இந்தியா ஜெயிச்சதுனால பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் டேபிள்லையும் வந்து செகண்ட் பிளேஸை வந்து பிடிச்சிருக்காங்க. இப்போ இந்திய அணியினுடைய இந்த ஒரு பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு ஜோ ரூட் வந்து இந்தியாவில் விளையாடுறதுக்கு எங்களுக்கு வந்து பயமாக இருக்குது, இந்தியா வந்து முன்ன மாதிரி வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து பேசியிருக்காரு. ஜோ ரூட்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆதி காலத்துலேருந்து ஆடக்கூடிய ஒரு பிளேயரு, அதுலேயும் வந்து டெஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு அவரை வந்து சொல்லலாம். அவர் வந்து இந்திய அணியில் வந்து இதற்கு முன்னாடி அந்த பிளேயர்ஸையும் வந்து பார்த்துருப்பாரு, இப்போ ஆடிட்டு இருக்க பிளேயர்ஸையும் வந்து பார்த்துருப்பாரு. இப்போ அந்த ரெண்டாவது டெஸ்ட் போட்டியில் பார்த்தீங்கன்னா அஸ்வின் வந்து சிறப்பாக செயல்பட்டிருப்பார் செகண்ட் இன்னிங்ஸில், பும்ரா வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸு செகண்ட் இன்னிங்ஸ் ரெண்டுலையுமே வந்து சிறப்பாக செயல்பட்டிருக்காரு. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 6 விக்கெட்டையும் செகண்ட் இன்னிங்ஸில் 3 விக்கெட்ஸையும் வந்து பும்ரா வந்து கைப்பற்றி இருப்பார். இப்போ இதை பார்த்துட்டு வந்து ரூட் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஒரு காலத்தில் வந்து எங்கள் டீமில் ஆஸ்திரேலியாவில் இந்த மாதிரி நாட்டில் மட்டும்தான் வேகப்பந்து வீச்சாளர்கள் வந்து ஒரு பவர்ஃபுல்லாக வந்து இருப்பாங்க, அதிவேகமாக வந்து போடுவாங்க, பவுன்சர் பால் வந்து வீசுவாங்க. இப்போ வேர்ல்டு கிரிக்கெட்டே வந்து மாறிடுச்சு, எல்லா டீம்லேயும் வந்து அச்சுறுத்துகிற மாதிரி பிளேயர்ஸ் வந்து இருக்காங்க. பும்ராவை எங்களால் வந்து ஃபேஸ் பண்ணவே வந்து முடியல, அவருடைய பவுலிங் வந்து ரொம்ப அபாரமாக வந்து இருந்துச்சு. எங்ககிட்டேருந்து வெற்றியை வந்து பறித்தது வந்து பும்ரா தான், அவருக்கு தான் அதிகமான பங்களிப்பு வந்து இருக்குது. ஸோ இப்போலாம் வந்து எங்கள் பவுலர்ஸை பார்த்து மற்ற அணி பேட்ஸ்மேன்கள் வந்து பயந்த காலம் போயிட்டு, இப்போ மற்ற அணி பவுலர்ஸை பார்த்து நாங்கள் வந்து பயப்படுற மாதிரி வந்து ஒரு காலம் வந்துடுச்சு. அதுவும் இந்திய மண்ணில் பும்ரா மாதிரி ஒரு பவுலரை வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது, ரொம்ப டஃப்பாகவும் வந்து இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்தியா மாதிரி ஒரு டீமை ஹோம் கிரவுண்டில் வச்சு நாங்கள் தோற்கடிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து பெரிய ஒரு விஷயமாக வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஜோ ரூட் வந்து பேசியிருக்காரு. நன்றி.